நீங்க பேசியவர்கள் எல்லாருமே முக்கியமாக குறிப்பிட்டு சொன்னது போல நாங்கெல்லாம் முதல் முறையாக இந்த வளாகத்திற்குள் வருவது இதுதான் முதல் முறை. நல்ல டீன் அவர்கள் இங்க புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர். ஆர்வத்தோடு இந்த கல்லூரியிலே இன்னும் பல புதிய விஷயங்களை செய்து காட்ட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு இங்கே மென்மேலும் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்களை எல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது ஏதோ இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு மிகவும் பெரிய பொறுப்பு, அவராலதான் செய்ய முடியும் இருக்கக்கூடிய அமைச்சர். அதனால இங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் இருவரும் உங்களுக்கு செய்து தருவோம் என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். இங்க இந்த கல்லூரிக்கு வந்த பிறகு இந்த கல்லூரியை பற்றி படிக்கும் பொழுது, ஏன்னா பொதுவா இந்தியாவிலேயே வந்து எல்லா துறைகளும் மிகவும் குறைச்சலா இருக்கக்கூடியது வந்து ஆராய்ச்சி என்பது, ஆர்&டி அப்படிங்கறது வந்து நம்ம வந்து அதிகமாக அதுக்கு முக்கியத்துவம் தருவதே கிடையாது. ஆனா நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில கூட இவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்து இத்தனை விஷயங்களை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறீர்கள் என்று பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது இன்னும் அதிகமாக வளர வேண்டும், இந்த பணிகள் தொடர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இந்த நாள் மிக முக்கியமான நாள். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல ஃபாரஸ்ட் ட்ரீ கவர், மரங்களை இன்னும் அதிகப்படுத்துதல், ஃபாரஸ்ட் கவர் காடுகளை இன்னும் அதிகப்படுத்துதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஒரு நாட்டில் அதுவும் இன்னைக்கு புவி வெப்பமாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த பேராபத்து, அதுவும் தூத்துக்குடி போன்ற நம்முடைய மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கடல் உயர் மட்டம் அதிகமானால் நம்ம கரையோரங்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாதிக்கப்படக்கூடிய பேராபத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த மரங்கள் நடுவது அப்படிங்கிறது அந்த புவி வெப்பமாவதை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான செயல்பாடுகள்ல இதுவும் ஒன்றாக இருக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கவர், ட்ரீ கவர் இதை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்று முனைப்போடு எல்லா துறைகளும் இணைந்து அதை செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கிறார்கள். இன்று மட்டும் தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 168,000 மரங்கள் இன்னைக்கு ஒரே நாள்ல நடப்படவிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் 100,000 மரங்கள் நடலாம் என்று குறிப்பிட்டு சொன்னார். நாங்கெல்லாம் ஆர்வத்தோடு அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா இன்று அதை 168,000 இன்று உயர்த்தி காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நம்முடைய மாவட்டத்துல 1,000,000 மரங்கள் நடப்பட வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நாங்கள் இதை முன்னெடுத்திருக்கிறோம். நிச்சயமா இந்த ஆண்டுக்குள்ள 1,000,000 மரங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துல மட்டுமே நடப்படும். பல இடங்களை நம்ம பேசும் பொழுது தூத்துக்குடியா அது ஒரு சாய்ந்த வறண்ட பூமி என்று சொல்லக்கூடிய நிலையை விரைவிலே மாற்றி காட்டுவோம். இந்த உலகமே இந்த அளவுக்கு வந்து ஒரு செழிப்பான வளமான ஒரு இடமாக தூத்துக்குடியை மாற்றி காட்டியிருக்கிறோம் என்ற அந்த பெருமையோடு நம்மை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்பதை உங்களிடம் அதை நிச்சயமா இந்த கல்லூரி நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் செய்து காட்ட முடியும். அதனால உங்களுடைய ஒத்துழைப்போடு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்போடு அதை விரைவிலே நாம் செய்து காட்ட வேண்டும். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நிச்சயமா உங்களோட கோரிக்கைகள் எங்களுடைய மனதிலே இருக்கும். அதை செய்து தருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் என்று உறுதி கொள்கிறேன். நன்றி.